அவதார் பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஜேம்ஸ் கேமரான் எடுத்த இந்த படத்தை ஐமேக்ஸில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ எவ்ரிவன், இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ, கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோவாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய விஷயம் வந்து சைக்காலஜி பற்றிய விஷயம். அதாவது லைஃப்பில் எது சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜி இருக்குங்க. இப்போ ரெண்டு விதமான சைக்காலஜி சொல்லப்படுது. ஒன்று வந்து ஹீடோனிக் தியரின்னு சொல்லுவோம். அதாவது பாசிட்டிவ் விஷயங்கள், நெகட்டிவ் விஷயங்கள். பாசிட்டிவ் விஷயங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும், நம்மளுக்கு தேவையான செல்வம், நிம்மதி எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னா பாசிட்டிவ் எமோஷன். நெகட்டிவ் எமோஷன் அப்படிங்கிறது கோபம், படபடப்பு, டென்ஷன் ஆகிறது, பயம். இந்த மூணு நெகட்டிவ் எமோஷன். இந்த ரெண்டுக்கு இடையில் வாழ்க்கை எப்போவுமே பேலன்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்டு. ஸோ இந்த கான்செப்டில் வந்து எப்பவுமே வாழ்க்கையில் வந்து பாசிட்டிவாக இருக்குங்கிற வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து எப்பவுமே வாழ்க்கைங்கிறது பேலன்ஸ் பிட்வீன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இமோஷன் அப்படிங்கிறது தான் ஹீடோனிக் கான்செப்டாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துலையுமே பாருங்கள், இந்த நெகட்டிவ் இமோஷனுக்கு நிறைய பவர் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, ஒரு பாம்பு உங்களை பாம்பு கொத்த வருதுன்னா அப்போ பயம் இருக்குது. அந்த பயத்தினால நீங்கள் அதில் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகிறீங்க. அதே மாதிரி ஒரு படபடப்பு டென்ஷன் ஆகுறீங்க, அந்த படபடப்பு டென்ஷன் இருந்தால் தான் அந்த விஷயத்தை சாதிக்க முடியும், அதை வந்து அச்சீவ் பண்ணுங்கிற இது வரும், ஒரு உத்வேகம் வரும். அது வந்து படபடப்பு. இன்னொன்று வந்து கோபம். ஒரு கெட்ட விஷயத்துக்கு நம்ம கோபப்பட்டால் தான் அந்த விஷயத்தை மாற்ற முடியும், நல்ல விஷயமாக மாற்ற முடியும். ஸோ இது வந்து ஒரு இந்த நெகட்டிவ் இமோஷன் எல்லாமே நம்ம இதய துடிப்பாக அதே இருக்கக்கூடியது, நம்மளோட மூச்சு அதிகரிக்கக்கூடியது. பட் எப்படி இருந்தாலும் இந்த நெகட்டிவ் இமோஷன் தான் நம்மளை ஒரு புது விஷயத்தை நோக்கி தள்ளுது. ஒரு நம்மளால் சாதிக்க முடியுது அப்படின்னா நெகட்டிவ் இமோஷன் இருந்தால் தான் சாதிக்க முடியுது அப்படிங்கிறது தான் இதில் சைக்காலஜி கான்செப்டு. இது வந்து ஹீடோனிக் தியரி. இன்னொரு தியரி என்னென்னா, எப்படி நம்ம ஒரு விஷயத்தை வந்து பர்ஃபெக்ஷனாக பண்ண முடியும். இப்போ இன்னைக்கு நியூ இயர் செலிப்ரேஷனாக, ஐ மீன் நியூ இயர்க்கு முன்னாடி தான் நாங்கள் போகக்கூடிய ஒரு படம் வந்து அவதார். அதாவது 2009 ஜேம்ஸ் காமரன் எடுத்த இந்த அவதார் பிரம்மாண்டமான ஹிட்டு. ஆனால் இன்னைக்கு 13 கழித்து இந்த ரெண்டாவது பார்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காருன்னா, அவர் நினச்சிருந்தாருன்னா அடுத்த வருஷமே அதே டெக்னாலஜி யூஸ் பண்ணி வேற ஒரு கதையை வச்சு, இல்லை ஒரு டீம் வச்சு புதுசாக இன்னொரு கதையை ஈஸியாக எடுத்து இன்னும் நிறைய கோடி கோடியாக 1000 கோடி 2000 கோடி சம்பாதிச்சிருக்க முடியும். ஆனால் அதை பண்ணலை. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஹீ வாண்டட் டு கிரியேட் த பர்ஃபெக்ஷன். ஒரு லைஃப்பில் ஒரு பர்ஃபெக்ஷன் வேணுங்கிறதுக்காக ஹீ ஹாஸ் ஒர்க்டு ஸோ மச் ஆன் திஸ் கான்செப்ட். ஸோ அந்த பர்ஃபெக்ஷன் லைஃப்பில் வேணுங்கிறதுக்காக நம்ம மேலும் மேலும் நம்மளை ஷார்பன் பண்ணிக்கிட்டே போகிறோம், நம்மளை கூர்மைப்படுத்திக்கிட்டே போகிறோம். நம்ம வாழ்க்கையில் நம்மளோட திறமையை, நம்ம வந்து அவுட்கமை பற்றி யோசிக்கிறதுல, நம்ம திறமையை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத தான் யோசிக்கிறோம். ஸோ அவதார் பார்க்கறதுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஜேம்ஸ் கேமரான் எடுத்த இந்த படத்தை ஐமேக்ஸில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி போலீஸ் அப்படிங்கிற இந்த ஐமேக்ஸ்க்கு இப்போது வந்திருக்கிறேன். ஸோ படத்துக்குள்ளே போக போகிறோம். போயிட்டு எப்படி இருக்குன்னு வந்து திரும்பி வந்து சொல்கிறேன். ஸோ படத்தை பார்த்தாச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் வாழ்க்கையில் ஒரு 13 ஒரு உழைப்பை போட்டு இந்த மாதிரியும் படம் எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இதுலேயும் சந்தோஷப்படுறவங்க இருக்கிறாங்க. வாழ்க்கையில் வந்து நல்லது கெட்டது அப்படிங்கிறத தாண்டி தன்னோட பேஷன் என்னவோ அதை நோக்கி ஒருத்தர் பயணிக்கும் போது எவ்வளோ இன்னல்கள் வந்தாலும், எவ்வளோ நாள் ஆனாலும், எவ்வளோ நேரம் ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தான் நினச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு குறிக்கோளை மட்டும் வச்சு அக்ரெசிவாக அப்படியே ஆக்ரோஷமாக ஒர்க் பண்ணுற பாருங்க, அதன் மூலமா சந்தோஷம் அடைகிறவங்க வாழ்க்கையில இன்னொரு வகை. ஸோ இதுதான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கான பல்வேறு வழிமுறைகள் அப்படின்னு நினைக்கிறேன், தியரிஸ். ஸோ நீங்க எந்த வழிமுறையை தேர்ந்தெடுக்க போறீங்க? ஒரு ஆரோக்கியமான உடலோட, ஒரு ஆரோக்கியமான மனதோட 2023 ரொம்ப சந்தோஷமான வருடமாக கொண்டாட போகிறீங்களா, அதை மாற்ற போகிறீங்களா? நெகட்டிவான விஷயங்கள் வந்து உங்களை மேலும் மேலும் நெகட்டிவ் தான் இழுக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பாமல் அந்த நெகட்டிவ் விஷயங்களும் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை தரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட, உங்களோட பேஷன் என்னவோ, உங்களோட ஆசை என்னவோ, உங்களோட குறிக்கோள் என்னவோ அதை நோக்கி தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே, வேலை செஞ்சுக்கிட்டே இந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும், அடுத்த வருஷத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான்
என்னோட ஹாப்பி நியூ இயர், என்னோட புத்தாண்டு விஷஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே. அதே மாதிரி தான் நானும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட பேஷன் என்னவோ அதை நோக்கி தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என்னோட முழு உழைப்பையும் என்னோட 100% கமிட்மெண்ட், 100% இல்லை 200% கமிட்மெண்ட் இந்த யூடியூப்க்கு நான் கொடுத்தேன் போன வருஷம். அதே மாதிரி இந்த வருஷமும் என்னோட கமிட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Happy New Year Eve. Happy New Year to all. Happy New Year, peoples.